எழுத்தாளர் சுரேஷ் அவர்களே, முன்னிலை வைத்த முனைவர் மா திருமலையப்பனே, தோய்மை நிகழ்த்திய மரியாதைக்குரிய அந்த கம்பம் பே செல்வேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்வுகளில் பங்கெடுத்திருக்கிற முன்னாள் அமைச்சர் திரு மரியாதைக்குரிய அண்ணன் பொன்முத்துராமலிங்கம் அவர்களே, மரியாதைக்குரிய பிஆர்பி அவர்களே, வெற்றிவேல் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கிற மதுரையினுடைய மிக முக்கியமான பல ஆளுமைகளே, நண்பர்களே, கவிஞர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை முதலில் தெரியப்படுத்திக்கொள்கிறேன். தமிழாற்று படையில் தமிழுக்கு தமிழர் ஆற்றுப்படை பாட வேண்டிய ஒரு காலமாகவும், தமிழருக்கு தமிழ் ஆற்றுப்படை பாட வேண்டிய ஒரு காலமாகவும் இந்த காலம் இருக்கிறது. இந்த காலத்தில் இப்படி ஒரு புத்தகம் உண்மையில் சொல்வதாக இருந்தால், கவிஞர் அவர்கள் எழுதிய உரைநடை புத்தகத்தில் இதுதான் ஆகச்சிறந்த புத்தகம் என்பது என்னுடைய கருத்து. உரைநடை கவிதைகள் வேறு, நாவல்கள் சிறுகதை இல்லாமல் உரைநடையில் இதுதான் ஆகச்சிறந்த புத்தகம். நாடாளுமன்றம் நேற்றைக்கு முன்தினம் தான் முடிந்து நான் வந்திருக்கிறேன். நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால், எந்த மசோதா தாக்கல் செய்தாலும் அதை தாக்கல் செய்த மந்திரி ராமாயணத்திலிருந்து தான் ஆரம்பிப்பார், தவறினால் மகாபாரதத்திலிருந்து ஆரம்பிப்பார். வார்த்தைகளை ரொம்ப அடக்க வேண்டியிருக்கிறது. எதை ஆரம்பித்தாலும், விளையாட்டுத்துறை ஆரம்பித்தாலும் பீஷ்மந்திருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது மொத்த இந்தியாவையே புராண கதைக்குள் அடைக்கிற, வரலாற்றை நீக்கி புராணங்களை அந்த இடத்தில் நிறுத்துவதை அரசின் குரலாக ஒலிக்கிற பொழுது, எங்கள் வரலாறும் எங்கள் ஆளுமைகளும் எவ்வளவு உயர்ந்தவர்கள் என்பதை தமிழ் சமூகத்துக்கு தூக்கி கொடுக்கிற ஒரு புத்தகம். எந்த காலத்தில் எதை பாடுகிறோம் என்பதுதான் முக்கியம். தொல்காப்பியனும் திருமூலனும் காடுவள்ளும் உவேசாவும் அண்ணாவும் பட்டுக்கோட்டையும் இன்றைய காலத்தின் கண்ணீரென ஒழிக்க வேண்டிய ஒரு குரலை தனக்கே உரிய கவிதையோடு ஒழித்திருக்கிறார் கவிப்பேரரசு வைரமுத்து. புத்தகத்தை படித்து முடிக்கிற பொழுது அப்படி ஒரு உணர்ச்சி அலை. ஒரு ஆய்வுரை எழுதுவது, ஆய்வு கட்டுரை எழுதுவது ஒரு பயிற்சி. அறிமுக கட்டுரை எழுதுவது, அறிமுகப்படுத்தி எழுதுவது அது ஒரு வகை. ஆனால் ஆய்வு கட்டுரைகளை அறிமுகப்படுத்தி எழுதுவதுதான் சவால்களிலே மிகப்பெரிய சவால். அதை எழுதுவதற்கு தகுதி தேவை என்பது மட்டுமல்ல, அதை படிக்க ஒரு சமூகத்திற்கும் ஒரு உயர்ந்த தகுதி வேண்டும். அந்த இடம்தான் தவறுகிற இடம். அது தவறுகிற பொழுதும் சறுக்காமல் தொடர்ந்த இந்த பயணத்திற்காக கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு பத்திரிகை இதை பிரசுரிக்க மறுத்த பொழுது, ஒரு எழுத்தாளன் நிற்க மாட்டான், அதைவிட வேகமாக ஓடுவான் என்று ஓடி காட்டிய ஒரு சமகாலம். மிக மிக முக்கியமான இடம் இந்த காலத்தில், கொந்தளிப்பு மிக்க இந்த காலத்தில். 4 நாட்களுக்கு முன்பு கீழடியில் முதல் முறையாக இரும்பு கிடைத்தது. இந்த புத்தகத்தை படித்த பொழுது இரும்புகள் கிடைத்து கொண்டே இருக்கிறது என்று எனக்கு தோன்றும். மிக மிக முக்கியமாக நான் இதற்குள் போவதற்கு முன்னால், இதை எதை பேசுவது, எந்த ஆளுமையை பேசுவது, கம்பன் செல்வேந்திரன் அண்ணன் அவர்கள் கம்பனிலே இருந்து துவங்கினார். நான் கம்பனிலே இருந்து துவங்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு மிக பிடித்த எல்லா கட்டுரையும் மிக பிடித்தது, ஒரு 4-5 கட்டுரை மிக மிக பிடித்தது. நாம் இப்பொழுது கம்பனை பேச வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். வால்மீகியின் ராமகதையை படித்தவர்கள் கம்பனின் ராமகதையை படித்தால் தெரியும், வால்மீகியைப் போல 50 மடங்கு உயரமானவன் கம்பன். இதை இந்தியாவுக்கு சொல்ல வேண்டும், அதான் மிக முக்கியமானது. 50 மடங்கு உயர்ந்தவன்.
பக்க அளவில் மட்டுமல்ல, கற்பனையில், வார்த்தையில், மொழியில், சொல்லில். கம்பரான இன்றைக்கு சொல்லப்படுகிற பல கதைகள் கம்பனால் உருவாக்கப்பட்டது, வால்மீகியால் உருவாக்கப்பட்டதல்ல. உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அணில் கதை. இலங்கைக்கு பாலம் கட்டுகிற பொழுது அணில் உதவி செய்தது. எனவே வந்து ராமன் அணிலை தழுவி கொடுத்தான். அணிலினுடைய முதுகில் மூன்று கோடு விழுந்தது. இந்த கதை இருக்கு இல்லையா, இது வால்மீகி ராமாயணத்துக்கு இது கிடையாது, இது கம்பனின் கதை, கம்பன் சொன்ன கதை. கம்பன் காலத்துக்கு பிறகு இந்தியாவில் எழுதப்பட்ட எல்லா ராம கதையிலும் அணில் கதை இருக்கிறது. அணில் மட்டுமல்ல, ராமனையே புது அழகோடு வர்ணித்தவன் கம்பன். ஏனென்றால் அது கம்பனின் தகுதி மட்டுமல்ல, என் தமிழின் தகுதியும் சேர்ந்து. மிக அழகாக நம்ம மன்னன் செல்வேந்திரன் அவர்கள் முடித்து இந்த கட்டுரையை கவிஞர் முடித்திருக்கிற இடத்தை சொன்னார். இப்பொழுது அங்கேயிருந்து வடக்கிலிருந்து ஒரு குரல் கேட்கிறது, ராமனை காப்பாற்றினால் இந்து மதத்தை காப்பாற்றலாம், இந்து மதத்தை காப்பாற்றினால் ராமனை காப்பாற்றலாம் என்று. தெற்கிலிருந்து ஒரு குரல் கேட்கிறது, கம்பனை பாடினால் தமிழை பாடலாம், தமிழை போற்றினால் கம்பனை போற்றலாம் என்று முடிக்கிறார் கவிஞர். தமிழுக்குத்தான் அந்த விசித்திரமும் வலிமையும் இருக்கிறது. இந்த மொழியில்தான் பாட வந்த பேச வந்த எல்லா மதத்தினரும் இது என் மொழி என்று உரிமை கொண்டாடினார். பௌத்தன் வந்த பொழுது இது எங்கள் தமிழ் என்று சொன்னார். சமணர்கள் வந்த பொழுது இது எங்கள் தமிழ் என்று சொன்னார்கள். சைவம் வந்தது இது எங்கள் தமிழ், சிவன் உருவாக்கிய தமிழ் என்று சொன்னார்கள். வைணவம் வந்தது இது எங்கள் தமிழ் என்று சொன்னார்கள். ஏனென்றால் இந்த மண்ணில் மட்டும்தான் மதத்தை விட பல மடங்கு ஆழமானதும் வலிமையானது மொழி. எந்த மதத்தை விட பல மடங்கு வயது நிரம்பியது மொழி. எனவே இந்த மண்ணில் கால் மதிக்க வந்த எல்லோரும் மொழியை கைப்பற்ற நினைக்கிறார்கள். எவனாலும் அடக்க முடியாத மொழி எங்கள் மொழி என்பதை இந்தியாவுக்கே இன்றைக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. மிக இந்த ஆவேசத்தை, இந்த அழகை, இந்த ஆழத்தை கம்பனை பற்றிய அந்த கட்டுரை உண்மையில மெய்சிலிருந்த ஒரு கட்டுரை. ரொம்ப அதாவது வந்து ஒரு திராவிட இயக்க சிந்தனையை நவீன அலையிலே ஏற்றிய ஒரு நூல் இந்த நூல் என்று நான் நினைக்கிறேன். மிக அது எல்லாவற்றையும், பக்தி இலக்கியமா, சங்க இலக்கியமா, நவீன இலக்கியமா, சிறுகதை இலக்கியமா, ஜெயகாந்தனில் துவங்கி புதுமை பித்தன் வரை இதுவரை இல்லாத ஒரு எழுத்து நடையில் இதை எழுதியிருக்கிறீர்கள். மிக மிக முக்கியமான ஒன்று என்று நான் கருதுகிறேன். அதே போல மிக முக்கியமாக ஜெயம் கொண்டாரை பற்றி மிக அழகான ஒரு பரணி, ஒரு இலக்கியத்திலேயே மிக சவாலானது போர் இலக்கியத்தை பாடும், போரை பாடும். அதை வந்து எப்படி பாடியிருக்கிறான் ஜெயம் கொண்டான் என்பதை அந்த கற்பனை, அதாவது கம்பனை இவர் ஒப்பிடுற இடம் இருக்கு இல்லையா, போர் இலக்கியம் எப்படி பாடப்பட்டது, கம்பனுக்கு முன்னாலே இவன் எப்படி பாடியிருக்கிறான் என்று சொன்ன பொழுது ஒரு அழகான ஒரு வரி வரும். தலைப்பிள்ளைக்கு சின்னச்சாமி என்று பெயர் வைப்பதைப் போல கம்பனுக்கு யுத்தகாண்டத்தை சொல்லிக் கொடுத்த ஜெயம் கொண்டார் எழுத்தை சிற்றிலக்கியம் என்று சொல்கிறீர்களே, என்ன நியாயம் என்று. உண்மையே அதாவது இந்த மொழியும் இந்த வாழ்க்கையும் இதற்குள்ள இருந்த ஒரு இலக்கியம் முன்வைக்கப்படுகிற பொழுது அதனுடைய ஆழம் வந்து மிகப்பெரிய ஆழமாக இருக்கிறது. அதே போல கால்வல் பற்றிய அறிமுகமும், கால்வல்லை பற்றியும் உவேசாவை பற்றியும் இதில் இருக்கிற ரெண்டு கட்டுரைகள். இந்த இரண்டு பேரும் வந்து தமிழினுடைய மிக மிக முக்கியமான ஆளுமைகள். இந்த இரண்டு பேருடைய எழுத்துக்களை வந்து தேடி தேடி படித்த, விரும்பி படித்த ஒரு மாணவன் நான். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, திராவிட இலக்கணத்திற்கு, திராவிட நாகரிகத்திற்கு இலக்கணத்தை தேடித்தந்தவன் கால்வல், இலக்கியத்தை தேடித்தந்தவன் உவேசா என்று ஒரு வார்த்தை. இப்படி ஒரு ஒப்பீட்டை இதுவரை யாரும் செய்ததில்லை. ஒரு மிகச்சிறந்த ஓவியன் வந்து ஒரே கோட்டில் சித்திரத்தை கொண்டு வந்து விடுவான். ஆதிமலம் ஒரு கோடு போட்டால் அது காந்தியாக இருக்கும், இன்னொரு கோடு போட்டால் பாரதியாக இருக்கும், நம்ம 1000 கோடு போட்டாலும் அந்த முகம் வராது. ஒரு சிக்கனமாக சொல்லில் அந்த வடிவத்தை காட்டுவது மிக மிக, அதாவது ஒரு ஆயுரை என்பதற்கான மிக தோய்ந்த உரை. அதே போல வந்து வள்ளுவரை பற்றி நாம் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும். சமீபத்திலே கூட ஒருத்தர் ரொம்ப கோபப்பட்டு அதுக்கு பதிலாக சொல்லியிருந்தார், வள்ளுவரை பற்றி சொல்லலாமான்னு சொல்லியிருந்தார். வேற சொல்ல விரும்பலை. வள்ளுவனை தூக்கி கொண்டாடுவது, வள்ளுவனை பற்றி பேசுவது, அண்ணன் செல்வேந்திரன் அவர்கள் சொன்னதைப் போல என்னுடைய நான் இறக்கிற பொழுது என் மார்பிலே வள்ளுவத்தை வைத்து புதையுங்கள் என்று எழுதியிருக்கிற இந்த உணர்வை நாம் கொண்டு சென்று கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. மிக வலிமையாக, ஏன்னா அது வந்து மக்கள் இலக்கியம், எல்லா கால
மக்கள் இலக்கியம் அதை எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார் என்பதுதான் உங்களுடைய வலிமை என்று நான் நினைக்கிறேன். நான் அர்த்தசாஸ்திரம் இந்தியாவில் போன 2 நூற்றாண்டில் ஒவ்வொன்றாய் மீட்டெடுக்கப்பட்ட பொழுது அர்த்தசாஸ்திரமும் மனுநீதியும் எவ்வளவு மனு தர்மமும் எவ்வளவு இருக்கிறது என்று தேடிய பொழுது ஏறக்குறைய 1000க்கும் மேற்பட்ட ஏடுகள் மனு தர்மம் எழுதப்பட்ட மனுநீதி எழுதப்பட்ட ஏடுகள் கிடைத்தது. அர்த்தசாஸ்திரம் எழுதிய ஏடுகள் 25 ஏடுகள் தான் கிடைத்தது. 25க்கும் குறைவான ஏடுகள் தான் கிடைத்தது. ஆனால் வள்ளுவத்தை எழுதிய ஏடுகளை அரசர்களோ பெரிய ஜமீன்களோ சிற்றரசர்களோ வைக்கவில்லை. ஒவ்வொரு சாதாரண புலவனும் ஏழை கவிராயனும் இந்த வள்ளுவத்தை காப்பாற்றி வைத்திருந்தால் அதுதான் வள்ளுவத்தினுடைய அடையாளம். மிக அழகாக மிக வலிமையாக எல்லா நூல்களும் எப்படி அர்த்த சாஸ்திரத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லது சாண்டிலியனுடைய நூலை மன்னிக்க வேண்டும் சாக்ரட்டீஸுடைய நூலை எடுத்துக்கொண்டாலும் அல்லது வந்து சீனத்தினுடைய புத்தகங்களை தத்துவ நூல்களை எடுத்துக்கொண்டால் எல்லாம் மனிதனை எப்படி மேலாண்மை செய்வது என்றுதான் பேசியது. மனித கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துவது எப்படி ஆட்சிப்படுத்துவது அர்த்த சாஸ்திரம் முழுக்க அதுதான். மனுநீதி முழுக்க மனுவினுடைய எழுத்துக்கள் முழுக்க அதுதான். அல்லது ஆர்ட் ஆஃப் வார் போர்க்கலை முழுக்க அதுதான். மனிதனை எப்படி மேலாண்மை செய்வது என்றுதான் எல்லா தத்துவமும் பேசின. ஆனால் உலகத்தில் ஒரே ஒரு புத்தகம்தான் அந்த காலத்தில் மனிதனை எப்படி மேலாண்மை செய்வது என்பதற்கு பதிலாக மனித மனதை அறத்தோடு எப்படி நிறுத்துவது என்று பேசியது அதுதான் வள்ளுவம். எனவே தான் உலகின் தத்துவ ஆசான்களில் எங்கள் ஆசான் எவ்வளவு முக்கியமானவன் என்பதை உரக்க பேச வேண்டியிருக்கிறது. அதனுடைய முழு பரிமாணத்தை இந்த புத்தகத்திலே கவிஞரவர்கள் வைத்திருக்கிறார்கள் காட்டியிருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல வந்து இங்கே எனக்கு முன்னால் நம்முடைய முன்னாள் துணைவேந்தர் அவர்களும் அண்ணனும் குறிப்பிட்டதை போல தொல்காப்பியம் இலக்கண நூல் என்றாலே எவ்வளவு கடுமையானது என்று நமக்கு தெரியும். எடுத்தவுடனும் இந்த புத்தகத்தின் முதல் கட்டுரையே தொல்காப்பியரை பற்றிய கட்டுரை தான். ஆனால் இவ்வளவு சுவாரஸ்யமாக இவ்வளவு அழகான ஒரு மொழியில் இவ்வளவு ரசனையாக தொல்காப்பியரை பற்றி முதல் முதலாக ஒரு கட்டுரையை நான் படிக்கிறேன். ஏன்னா அவ்வளவு பேராசிரியர்களும் அவர்கள் நடத்திய எழுதிய எல்லோருக்கும் அந்த பங்கு இருக்கிறது. அவ்வளவு அழகான குறிப்பாக ஒளி எல்லாவற்றுக்கும் மூலமாக சொல் எப்படி இருக்கிறது அந்த சொல்லிலே இருந்துதான் எல்லாம் பிறக்கிறது என்பதை சொல் ஒளி எல்லாத்துக்கும் பொதுவானது. பறவைகள் ஒளியிலே பேசிக்கொள்கின்றன விலங்குகள் பேசிக்கொண்டிருக்கின்றன அதனுடைய ஒளி குறிப்பிலே. ஆனால் அதுக்கெல்லாம் இல்லாத ஒன்று மனிதனுக்கு என்னவென்றால் அந்த ஒளியை வரைந்து வடித்து சுண்ட காட்சி ஒரு எழுத்தாக மாற்றியவன் மனிதன் தான். அதான் மனிதனுடைய மகத்தான சாதனை. எனவே வந்து சொல் எப்படி உருவாகிறது அதை தொல்காப்பியன் எப்படி காட்சிப்படுத்தினான் அந்த ஒவ்வொரு படிநிலையை எப்படி அவன் வந்து பதிவு செய்தான். மிக நம்முடைய வரலாற்றிலே மிக முக்கியமான இடம் ரொம்ப முக்கியமான இடம் இதுதான். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என சமீபத்தில் ஒரு விவாதம் நடந்தது 12வது பாட புத்தகத்தில் சமஸ்கிருதம் தான் மூத்த மொழி என்று ஒரு பாடத்தை வைத்திருந்தார் தமிழ்நாட்டில். அவரை எல்லாரும் எதிர்ப்பு குரல் கொடுத்த உடனே அந்த பாடத்தை எடுத்தாங்க. எடுத்ததோடு நிறுத்திருக்கலாம். அதுக்கு ஒரு அமைச்சர் வந்து விளக்கம் கொடுத்தார். அது ஒன்றும் இல்லை சமஸ்கிருதம் மொழி ரெண்டும் தமிழ் ரெண்டுமே வந்து நம்முடைய இரு கண்கள் போல எனவே பாகுபாடெல்லாம் வேண்டாம் அப்படின்னாரு. பாகுபாடு வேண்டாம்ன்றது சரிதாயா? ஆனால் ஒரு மொழியே கீழே போட்டுட்டு இன்னொரு மொழி தான் உயர்ந்தது என்று பாகுபாட்டோடு புத்தகத்தை அச்சடிச்சிருக்கே அதை பற்றி பேசு என்பதுதான் நம்முடைய கேள்வி. மிக முக்கியமாக இந்த நாட்டிலிருந்து ஆரியர்கள் வந்த பொழுது இங்கே என்ன நடந்தது என்பதை ராகுல்ஜி தன்னுடைய வாழ்க்கா முதல் கங்கை வரை புத்தகத்தில் அழகாக ஒரு குறிப்பு எழுதியிருப்பார். ரெண்டு பேருக்கு சண்டை நடக்குது ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்கும். சண்டை நடக்கிற பொழுது ஆரியர்கள் சொல்கிறார்கள் நாம் சம்பாதிப்பதன் மூலம் பேசிக்கொள்வதன் மூலம் ஒரு கருத்தை இன்னொருவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் அவர்கள் எதிரிலே இருப்பவர்கள் அதாவது திராவிடர்கள் பேசிக்கொள்ளாமலேயே ஒரு கருத்தை இன்னொருவருக்கு தெரிவிக்கிறார்கள் அது என்னவென்று நாம் கண்டறிய வேண்டும் என்று எழுந்தார். அது வேறொன்றும் இல்லை எழுத்து சொல். ஒரு சொல்லை கண்டுபிடித்தவன் இந்திய திருநாட்டில் சொல்லால் உருவாக்கப்பட்ட முதல் குடி தமிழ் குடி என்பதற்கும் திராவிட குடி என்பதற்குமான மிக முக்கியமான இடம். இன்றைக்கு கீழடியை பற்றி நாம் இவ்வளவு பேசிக் கொண்டிருக்கிறோம். 1100 குறியீடுகள் கீழடியில் கிடைத்திருக்கிறது. அது அனைத்தும் ஏறக்குறைய சிந்திச்சமோடைய குறியீடுகளோடு இணையான. எனவே இந்த குறியீடுகளிலிருந்து சொல் எப்படி வந்தது என்பதை நிகழ்கால வரலாற்றோடு இணைத்து குறிப்பாக அதில் தொல்காப்பியம் எந்த இடத்தில் இருக்கிறது
ஒரு ஒரு மொத்த தொல்காப்பியத்தினுடைய அந்த பிரம்மாண்டத்தை ஒரு 10 பக்கத்தில் சொல்லுகிற பொழுது எதை சொல்ல வேண்டும் என்ற அந்த இடம் இருக்கு இல்லையா, அதை வந்து மிக அழகாக சொன்ன, மிக வலிமையாக சொன்ன ஒரு கட்டுரை இது. அதே போல் வந்து நான் நிறைவாக சொல்ல வேண்டிய விஷயம் என்று நான் நினைப்பது இதனுடைய முன்னுரை. கவிஞருடைய எழுத்தாற்றலை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, அதனுடைய சுவாரஸ்யம் தனி, அது தனியாக பேசிக்கொண்டே போகலாம். வள்ளலாரை பற்றிய கட்டுரை இப்படி ஆரம்பிக்குது, ஒரு சிறுகதையைப் போல, ஒரு நாவலைப் போல. அந்த அந்த ஆரம்ப மரியா அருமையானவரே, மருதூர் ராமையா பிள்ளையின் 6வது மனைவியின் 5வது மகனாக வள்ளலார் பிறந்தார். அதாவது புள்ளி விவரம் வந்து எல்லாருக்கும் கிடைக்குங்க, அதை வைத்து அந்த கோலத்தை வரைகிற அழகுதான், அந்த வித்தை தான் கலக்கு. வள்ளலாருடைய பயோகிராஃபி எடுத்து பார்த்தா அவர் 6வது மனைவிக்கு பிறந்தார், 5வது பிள்ளைங்கள. ஒரு கட்டுரையை ஆரம்பிக்கிற பொழுது அப்படி ஆரம்பிக்கிறது. அதே போல் அது இருக்கிற ஒவ்வொரு சொல்வளமும், இதற்குள் இருக்கிற சொல்வயம், சொல்வளமும், நயமும் அவ்வளவு இருக்கிறது. நான் அதற்குள் போகவில்லை, நேரம் கருதி. மிக முக்கியமாக நான் நினைப்பது இதனுடைய முன்னுரை. மிக பல கட்டுரைகள், குறிப்பாக இந்த புத்தகத்தினுடைய முன்னுரை, தமிழினுடைய பெருமையை, நிகழ்காலத்து கண்டுபிடிப்புகளை, உலகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கிற ஆய்வுகளில் இன்றைக்கு நிகழ்ந்திருக்கிற புதிய விஷயங்களை எல்லாம் தொகுத்து கொடுத்திருக்கிற ஒரு முன்னுரை. ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு முன்னுரை என்று நான் நினைக்கின்றேன். அதில் குறிப்பாக ஒரு கேள்வியை எழுப்புகிறார். நம்முடைய மிகப்பெரிய பெருமையே நம்முடைய தொன்மைதான், ஆனால் ஏதோ ஒரு வகையில் நம்முடைய சிறுமைக்கும் அது காரணமாக இருக்கிறதோ என்ற ஐயத்தை எழுப்புகிறார். ஏனென்றால் எல்லாம் தமிழில் இருக்கிறது என்ற உணர்வு நமக்குள் ஒரு பெரிய பின்னடையை உருவாக்குகிறது. அதாவது தொன்மையை கொண்டாடுகிற அதே நேரத்தில் நாம் திருப்தி அடைந்து நிறைவு பெற்று எல்லாம் இதில் இருக்கிறது என்றால் புதிய வாழ்க்கைக்கும், புதிய சமூகத்திற்கும், புதிய தலைமுறைக்கும் முகம் கொடுக்க முடியாதவர்களாக நாம் மாறிவிடுகிறோமோ என்ற கவலையும் வந்திருக்கிறது. ரொம்ப முக்கியமானது. இது ரெண்டு தான் இன்றைய பேசுபொருள். நிச்சயமாக அவர்களைப் போல அல்ல நாம். அவர்கள் புராணத்தை, இது வரலாற்றை எடுத்துவிட்டு புராணத்தை வைக்கிறார்கள், தத்துவத்தை எடுத்துவிட்டு இறைகளை வைக்கிறார்கள். எல்லாம் எங்களிடம் இருந்தது என்று ஆரம்பிக்கிறார்கள். நவீன கண்டுபிடிப்புல இருந்து, துப்பாக்கியில இருந்து, அல்லது வந்து பீரங்கியில இருந்து, அல்லது வந்து சிசேரியன் ஆப்ரேஷன்ல இருந்து, அல்லது வந்து சர்ஜரி, எல்லா விதமான சர்ஜரி எல்லாமே மகாபாரதத்திலும் ராமாயணத்திலும் இருந்தது என்பதை போல எல்லாமே தமிழில் இருந்தது என்று சொல்லுபவர்கள் நாம் அல்ல. எனவே இன்றைக்கு மிகப்பெரிய விஷயம், புதிய தலைமுறைக்கு தமிழினுடைய பெருமையை கொண்டு போகிற போது மிக கவனமாக நாம் கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறோம். அதாவது நம்முடைய மரபுக்கும் பழக்க வள, நம்முடைய மரபு வேறு, பழமை வேறு. மரபு மக்கள் புதிய புதிய தலைமுறைக்கு உயிராற்றலை கடத்தி கொண்டே இருக்கும், அதுதான் மரபு. பழமை மக்கும், சீல் பிடிக்கும், சிந்தனையின் புதிய தளிரை விட மறுக்கும். நண்பர்களே, நம்முடைய மரபை நாம் கொண்டாடுவோம், பழமையை தூக்கி எறிவோம். இந்த புத்தகம் மொத்தமாக சொல்லுகிற செய்தி அதுதான். என் மரபு எவ்வளவு உயர்ந்த மரம் என்பதை தொல்காப்பியனை பார், கால்டுவெல்லை பார், உவேசாவை பார் என்று ஒவ்வொருவராக தூக்கி 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 வைத்து 2000 வருடம் எங்கள் ஆளுமையின் உயரத்தை நான் அடுக்கி வைக்கிறேன், நீங்கள் வையுங்கள் உங்கள் ஆளுமையின் உயரத்தை என்று உள்ளக அறிவு மரபை பார்த்து ஒரு தமிழனின் குரல், ஒரு கவிஞனின் குரல் ஓங்கி ஒலிக்கிறது. அதை பேசி மகிழ்ந்து படித்து கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம்.